ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம். தமிழ் சுருக்கெழுத்தில் அத்தியாயம் 15, அதாவது குறுக்கிடும் உயிர்கள் கொக்கிகளுக்கு முன் சுழிகள், இதனுடைய பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு பாகங்களாக வரும், எந்த ஒரு பாகத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இயற்கை கொக்கி பார்த்தோம், அதுல மாற்று உருவங்கள்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்ப அந்த மாற்று உருவங்களை பேஸ் பண்ணி இயற்கை கொக்கிக்கு மெய்க்குறிக்கு நடுவுல உயிரொலிகள் வந்தா அது எப்படி நம்ம எழுதுறது அப்படிங்கறதுதான் இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். அத்தியாயம் 15, குறுக்கிடும் உயிர்களும் கொக்கிகளுக்கு முன் சுழிகளும். நடுவுல ஒரு உயிர் வந்தா அதுக்கு முன்னாடி சுழி வந்தா எப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். வாவாக எழுதுவதற்காக கொக்கிக்கும் மெய்க்குறிக்கும் இடையில் குரில் உயிர் வந்தால் கொக்கி எட்டும் அப்படின்னா என்ன போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஒரு மெய்க்குறினா ஒரு ஸ்ட்ரோக், அந்த ஸ்ட்ரோக்குக்கும் கொக்கிக்கும் கொக்கிங்கும் போது நம்ம என்ன கொக்கி சொல்றோம், ஆரம்பத்துல கோலம் நீர் கொக்கி இயல் கொக்கி பார்க்கலாம். இயற்கையில் கொக்கிக்கும் மெய்க்குறி எந்த ஸ்ட்ரோக்கு போடுறோமோ அந்த ஸ்ட்ரோக்குக்கும் இடையில் குரில் உயிர், குரிலும் போது அந்த மாதிரி வரும், அந்த குரில் உயிர் வந்தால் என்ன பண்ணுவோம், நடுவுல வந்துச்சுன்னா புல் ஸ்ட்ரோக் தானே போட்டாகணும். ஆனால் எழுதுவதற்காக அவுட்லைன் பெருசா போறது அவாய்ட் பண்ணி வாவாக எழுதுவதற்காக என்ன பண்ணலாம், நம்ம குறி உயிர் வந்தாலும் கொக்கி இட்டு கொக்கியோடய போட போறோம். அப்ப அந்த குறி உயிரை என்ன வெப்பங்கள்னு பார்க்கலாம். கொக்கி இட்டு நெடில் உயிர் அப்படின்னா என்ன, நெடில் உயிர் வந்தால் முழுவதுமாக எழுதப்படும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் தமிழ் சுருக்கெழுத்துல உங்களுக்கு ஜாஸ்தி வேர்ட்ஸ் இந்த சாப்டர்ல வரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. இதே ஆங்கில சுருக்கெழுத்தா இருந்தால் அதுல அதிக அளவுல இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய வரும். சோ இப்ப பாக்கலாம், பலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம பல்லே கொடுக்கலாம், கொண்டு இப்புக்கும் இல்லுக்கும் நடுவுல ஆகிற நெடில் உயிர் வந்திருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும், முழுவதுமாக எழுதப்படும். அப்ப கொக்கி போட மாட்டோம், இப்ப போட்டு இல்லு போட்டு இல்லு சுழி அதே மாதிரிதான் பிறகு. பிறகு போது என்ன வருது, இப்புக்கும் இருங்கிற அந்த கொக்கிக்கும் நடுவுல ஈ, அப்ப கொக்கி இட்டே எழுதிடலாம் பிறகு. இதே பீரியடு பீரிட்டு எழுது எழுந்து சொல்லுவோம் இல்லையா, பீரியடு. இன்னொரு பீரியடு இருக்கு, அது பி ரீஜினரி, அது வந்து இங்கிலீஷ் வார்த்தை பீரியட் அதனோட பீரியடு. அப்ப இதுக்கு எப்படி எழுதும், நெடில் வந்து அப்ப இதுக்கு கண்டிப்பா முழுவதுமாக எழுதணும். இது ஃபர்ஸ்ட் இருந்தும் இப்படி இருந்தாலும் நீளமாக எழுதும் குறித்தொடரை தவிர்க்க, இன்னும் அவுட்லைன் பெருசா போயிட்டே இருக்கே அதை தவிர்க்கலாம் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணுவான், நெடில் உயிர் வந்தாலும் கொக்கிட்டு. அப்ப அப்படியே தரவிட்டு முதல்ல என்ன சொல்லிது, நெடில் உயிர் வந்தால் முழுவதுமாக எழுதும். இப்ப என்ன பாக்குறோம், நெடில் உயிர் வந்தாலும் கொக்கிட்டு
மேற்கூரையின் நடுவில் அந்த ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரோக்கினுடைய நடுவில் ஒரு குறுங்கோடு வெட்டப்படும், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா புரியும், பார்த்தே இதுல இப்புக்கும் இருக்கும் நடுவில் ஆனது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரூல் படி எழுதுறதாலதான் இத இப்ப இரு எழுதுது. ஆனா என்ன பண்றோம், இருந்தாலும் நடுவுல ஒரு சிறு கோடு அதாவது குறுங்கோடு வெட்டி எழுதலாம். அப்ப இத பார்த்தே அப்படிங்கிறதுக்கு என்ன அவுட்லைன் போடலாம்னா, பரு போட்டுட்டு வித்து அதோட இப்ப என்ன பண்ணணும், நடுவுல இப்படி கட் பண்ணணும். அப்ப நடுவுல கட் பண்ணி இப்படி இருந்தா உடனே தெரிஞ்சுக்கலாம், ஓ இதுல வந்து நெடு வந்துருக்கு அப்படின்னு. அப்ப இப்பு ஆனா எந்த இடத்துல நெடு, இது வரிக்கு மேல எழுது, அதனால முதல் இடத்து நெடு. அப்ப பா ஏர் இது ஏ கோரிக்கை, அதுக்கு அதே மாதிரிதான் கரு ஜாயின், இந்த கருக்கு தான் கட் பண்றோம் நம்ம. அப்ப கோரிக்கை இதுலயும் அதே மாதிரி குறுங்குல கட் பண்ணுவோம். இது ஆன் லைன்ல தட் இஸ் லைன் ஒட்டி இருக்கு பூர்த்தி. அதுக்கு என்ன பண்றோம், பரு அதுக்கும் நடுவில் பண்றோம். சோ கோரிக்கையில உள்ள கருக்கும் நடுவுல, பூர்த்திக்குள்ள உள்ள பருப்பு நடுவுல, இதுலயும் நடுவுல தான். ஆனா இது லைன் வழியா அதாவது வரியிலூடே அதை வச்சு இது மூன்றாம் இடத்து நெடல் அப்படின்னு கண்டுபிடிச்சு பூர்த்தி படிக்கும். இது கோரிக்கை. அடுத்தது பாருங்க, வார்த்தைகளை வேறுபடுத்தி காட்ட. முதல்ல என்ன சொன்னோம், குரில் வந்தால் கொக்கிடு, நெடில் வந்தால் முழுவதுமாக எடுது. அடுத்து என்ன பார்த்தோம், நெடில் வந்தாலும் நடுவில் குறுங்கோடிட்டு கொக்கிட்டு எடுக்கணும் பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன, அந்த மாதிரி கொக்கிட்டு எழுதும் போது ஒரே மாதிரி அவுட்லைன் வந்து வார்த்தைகள் வேறையா இருந்துச்சுன்னா வித்தியாசம் தெரியாம போயிடும். அதற்காக வார்த்தைகளை வேறுபடுத்தி காட்ட ஒன்று கோப்பி எட்டும், ஒன்ன வந்து கோப்பியோட எழுதும், மற்றது முழுவதுமாக எழுதும். பார்த்தே இப்பதான் பார்த்தோம், பார்த்தேக்கு என்ன பண்ணினோம், பரு போட்டோம், இது அதுல நடுவுல கட் பண்ணிடலாம் ஒரு குறிப்போடு. பார்த்தே பாராதீங்க அதிகானே, ஆனா வித்தியாசம் இல்லாம போயிடும் இல்லையா. அதுக்காக பாராதிக்கு இப்பு இரு இது பாராதி, இதுலதான் ஒரு சின்ன தப்பு இருக்கும். அது எப்படி அந்த தப்பு வந்ததுன்னு தெரியாது. புக்ல ஸ்ரீனிவாசராவ் புக்ல பறவை பார்வை அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு கொடுத்திருப்பாங்க, காமிக்கிறேன் கவனி. என்னன்னா பறவைங்கிற வார்த்தையில பாத்தீங்கன்னா குரில் தான் வந்துருக்கணும், அதுதான் வந்துருக்கு பறவை. இதே பார்வைங்கிற வார்த்தையில நெடில் வந்து இல்லையா. அப்ப இதுக்கு என்ன பண்ணிருக்கணும், இந்த கேட்டவரை முதல் குரில் உயிர் வந்தால் கொக்கி இட்டு எழுது. அப்ப பறவை எப்படி எழுதுணும் நம்ம, வித்தியாசத்துக்காக இப்ப இது எழுதுறேன், பரு இதுதான் பறவையா இருக்கணும். பார்வை வந்திருந்தாதான் இப்பு இது இப்படி போடணும். ஆனால் உங்களுக்கு அந்த புக்குல தப்பா இருக்கும், பார்வையை இப்படி போட்டு பறவையை உள்ள எடுத்துப்பாரு. தெரிஞ்சுக்கோங்கிறதுக்காகத்தான் நான் இதை விலக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது நல், நல்லுங்கிறது நம்ம ஏற்கனவே இந்த ஸ்ட்ரோக பார்த்தோம் இல்லையா. இந்த நல்லுங்கிறது நடுவில் குறுங்கோடிட்டு, அப்ப நல்லுக்கு நடுவில் ஒரு குறுங்கோடி போடணும். அப்படி போட்டா நல்ல என்பதற்கு எழுதப்படும். இப்ப நல்ல வேலை அப்படின்னு வந்துச்சுன்னா நல்ல போட்டுட்டு ஜாயிண்ட் ஆயி நல்லன்னு வந்ததுன்னா நடுவில் கட் பண்ணணும், இல்லைன்னா அது நல்லுன்னு. வேலை இது நம்ம பார்த்தோம், எங்க பார்த்தோம், ஈருயிர் ரூபியூர்ல இப்புங்கிற சவுண்டு தனியா வந்துடும்போது தனியா ஒரு அரை வட்டத்தை போட்டு காமிக்கலாம். அப்ப இங்க இப்போட ஏ சேர்ந்ததுனால இரண்டாம் இடத்துல நல்ல வேலை போட, நல்ல வாய்ப்பு, நல்ல நல்ல வாய்க்கு என்ன பண்ணணும், வாய்ஸ் நல்ல வாய். சோ நல்லது வந்துதான் நடுவில் கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி
வினை சொல்லின் பின் வரும் கொள் அதுக்கு இத போது. ஆனா இது என்னன்னு படிச்சிருக்கோம் நம்ம ஆரம்ப கொக்கிகள்ல இக்குக்கு ஒரு சின்ன கொக்கி இடது வாட்டத்துல போட்டோம்தான் அது கல் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனா இங்க கொள் அப்படிங்கறதுக்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப வினை சொல்லின் பின்வரும் கொள் என்பதற்கு இந்த ஸ்ட்ரோக்கும் இந்த மேற்கூறியும். கொள்ளை என்பதற்கு நடுவுல கட் பண்ணி இந்த மேற்கூறியும் இது என்று காண்பிக்கப்படும். அமைத்து கொள். அப்ப என்ன பண்ணலாம், இது கல்ல இது அமைத்து கொள். அமைத்து கொள்ள அப்ப என்ன பண்ணலாம், கல்ல நடுவுல கட் பண்ணும் சொல்லும் போது கல்லுன்னு தான் சொல்லப்போம். சோ அமைத்து கொள்ள கூடிக்கொள் இத்து இட்டு கல்லு கூடிக்கொள் கூடிக்கொள்ள இத்து இட்டு கல் நடுவுல கட் பண்ணும். சோ இப்ப நம்ம பார்க்கக்குள்ள குறுக்கிடும் உயிர்களை பத்தி பார்க்கலாம்.